Hi friends, welcome back to another video. நம்ம லாஸ்ட் வீடியோல Dell 24 inches IPS monitor unboxing பாத்துறோம் plus அதோட review எல்லாமே நம்ம டீடைலா பாத்துறோம். சோ இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கான வீடியோவா இருக்க போகுதுன்னா அந்த மானிட்டருக்கான ஒரு CPU வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். சோ அந்த CPU க்கான திங்ஸ் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் PCன்றதனால எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம லோ கான்ஃபிகரேஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். பிகாஸ் இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் இப்போதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எடிட்டிங்ஸ்லாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 30K அப்படின்னு தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் நம்ம அதில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா இந்த பிசி பில்ட்க்கான நம்ம என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் 81 மாடல் மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர் போர்டோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4th ஜென்ரேஷன் அண்ட் 5th ஜென்ரேஷன் i3, i5, i7 ப்ளஸ் செல்ரான் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு சப்போர்ட் பண்ணும். இந்த மதர் போர்டில் அப் டு 16 GB வரையும் நம்ம ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். DDR3 ரேம் இதெல்லாம் நம்ம இந்த மதர் போர்டில் போடுறதுக்கான ப்ரொவிஷன் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ DDR3 பார்த்தீங்கன்னா 1066 1333 1600 MHz உள்ள ரேம் இந்த மூணு வேரியன்ட் உள்ள ரேம்ஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மதர் போர்டில் நம்ம என்ன ரேம் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைனிக்ஸில் 8 GB DDR3 ரேம் டெஸ்க்டாப் ரேம் ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 8+8 16 இந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சஜஷன் இப்போ கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் எதுவும் இதில் நார்மல் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் இதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இதில் இந்த பிசி பில்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோனிக்ஸ் பிராண்டில் 256 சட்டா SSDs நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 256 GB SSD வந்து கண்டிப்பாக அவருக்கு ஸ்டோரேஜுக்கு பத்தாது. ஸோ அதனால நம்ம WD-ல மை பாஸ்போர்ட்டில் ஒரு 4 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த கஸ்டமருக்கு நம்ம இதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்மகிட்ட வெரி லீஸ்ட் ப்ரைஸில் நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 8000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 6500 rupees தான் வரும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு மினிமம் ரேட்ஸில் தேவைப்படுறதுனால நீங்கள் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வேறு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் 450 watts SMBS யூஸ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து நான் பிசி டோட்டலாக அப்கிரேட் பண்ணிக்கிறேன், 6 GB ப்ளஸ் லிக்விட் கூல்டு பிசி வந்து நான் உங்ககிட்ட பில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ அவரோட பட்ஜெட்டு கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேசிக் SMBS ப்ளஸ் ஃபாக்ஸின்ல ஒரு பேசிக் மாடல் கேபினெட் வித்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிசி பில்டுக்கு நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போறோம்னா i5 4th ஜென்ரேஷன் ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு RF ப்ராசஸர், இது நியூ ப்ராசஸர் கிடையாது. i5 4th ஜென்ரேஷன் இன்டெல்ஸ்லாம் வந்து ப்ராசஸர் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம இந்த RF ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுன்றதுக்காக. ப்ளஸ் வந்து கஸ்டமரோட சஜஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30K எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால ப்ளஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து ஒரு i5 4th ஜென்ரேஷன் RF ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. இது அவரோட ஓல்டு பீஸில் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வந்து 3060 அவருக்கு சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னதுனால இது வந்து GB 710 கிராஃபிக்ஸ் கார்டு DDR3. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஜெப்ரானிக்ஸில் காம்போ கிட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிசி பில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 30K பட்ஜெட்குள்ள ஒரு பேசிக்கான பிசி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் நான் உங்களுக்கு மதர் போர்டு காட்டும் போது ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லாமல் இருக்கேன். ஸோ இந்த மதர் போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்ஸ் இருக்குது, ஆடியோ இன்புட் அவுட்புட் இருக்குது, 3.0 போர்ட்ஸ் இருக்குது, USB போர்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10/100 ஒரு நெட்ஒர்க் கார்டு போர்ட் ஒன்று இருக்குது, நார்மல் 2.0 போர்ட்ஸ், ஒரு VGA அண்ட் ஒரு HDMI போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இதில் அவைலபிள் இருக்குது. இந்த பிசியை இப்போ நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண போகிறோம், பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கஸ்டமர் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிசி பில்ட் நம்ம முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் தரோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது பிசி பில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் CCTV, இன்டர்காம், லேப்டாப்ஸ், வீடியோ டோர் ஃபோன்ஸ் உங்கள் ஹோம் இல்லை கம்பெனிஸ் ஆஃபீஸஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணணுனாலும் நம்மக்கிட்ட சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள்.